என்ன இந்த இடத்துல நிக்க வச்சிட்டு இந்த மீரா எங்க போய் தொலைஞ்சா? உன் அண்ணன் கிடைச்சிட்டானா? அட ஏய், இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏதாவது பேகிய பார்த்துட்டாளா? நீ ஏன் அமைதியா இருக்க கௌசல்யா? உண்மைய சொல்லணும்னா நான் என்னைக்கும் யோசிச்சு பார்த்ததே இல்லை என்னோட இந்த நட்பு காதலா மாறும்னா. என்ன நானே தடுக்க ரொம்ப முயற்சி பண்ண. கௌசல்யா, எனக்கு தெரியும் நீ உன்னோட கனவுல நீ எதிர்பார்த்த அந்த பையன் நான் இல்லைன்னு. ஆனா நீ கனவுல பார்த்த வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியும். என்னால அப்படிப்பட்ட அன்பை கொடுக்க முடியும். அந்த மாதிரி கனவை நீ எப்பயுமே பார்த்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை என்னால கொடுக்க முடியும். நீ அப்படி பார்த்திருக்கவே மாட்டேன். கௌசல்யா, என்னால உன்னை வெளிநாடெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா இந்த நாட்டுல இந்த ஊர்ல என்னால உனக்கு ஒன்னு கொடுக்க முடியும். அது இந்த உலகத்துல எந்த மொழியிலையும் கிடைக்காது. அதுக்கு பேர் தான் காதல். நிறைய அன்பு கொடுப்பேன் கௌசல்யா, நிறைய அன்பு. நீ எனக்கு துணையா இருப்பியா? கௌசல்யா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? என் தங்கச்சி கிட்ட காதல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? ஏய் கௌசல்யா, நம்ம வீட்டோட மானத்தை இப்படி காதல்? பாண்டியா, இதுல கௌசல்யோட தப்பு எதுவும் இல்ல. நான் தான் இவளை கூப்பிட்டேன். கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் அமைதியா இருந்து யோசிக்கணுமா? இந்த ராத்திரி நேரத்துல இதே மாதிரி உன் தங்கச்சி வேற யார் கூடயாவது இருந்திருந்தானா? அப்ப அந்த பையன் அவகிட்ட காதல் பேச்சு பேசிட்டு இருந்தானா? அப்ப உன்னால அமைதியா யோசிக்க முடியுமா ரன்வீர்? பாண்டியா, நான் சொல்றத கிழக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கிட்ட நீ இப்படி பேசிக்கிட்டு இருப்ப? இவ பாண்டியாவோட தங்கச்சி, நீ இவளோட நண்பன் சொல்லிக்கிறல்ல, இதுதான் உன்னோட நட்பா? ஒரு பொண்ணு இந்த நேரத்துல காட்டுக்கு தனியா வர சொல்லி எந்த நட்பை நீ இப்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்க? பாண்டியா பேசாத, ஒரு வார்த்தை கூட பேசாத. ரீர் இப்ப நீ பேசாம இருக்கிறதா உனக்கு நல்லது. எதுவும் பேசாம இந்த இடத்தை விட்டு உடனே போயிடு. இல்ல, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் உன்னை இதே கணத்துல தூக்கி போட்டுருவேன். நீ எதுவும் பேசாத.